Hello friends, now you are going to see Digital Slate channel. We are going to talk about the topic Improved Euler's Method. The topic is comment on Euler's Method. We have two topics. We have a sister who is asking Improved Euler's Method for example. Let's talk about the first one. First, let's see the direct formula. That is simple. The formula is a கொஞ்சம் பெருசா இருக்கு அதனால வந்து அத சிம்பிளிஃபை பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது உங்களுக்கு ஈஸியா எப்படி பண்றது நான் வந்து சம்ல சொல்லி தரேன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க ym + 1 = ym + 1 / 2h f(xm, ym) + fxm + h, ym + hfxm, ym double bracket ஒரு க்ளோஸ்ட் bracket இப்ப இதல நாம பார்க்க வேண்டியது மெயினா இந்த ஃபார்முலால வந்து இந்த காமா இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் நான் அந்த சம்லயே சொல்லிருப்பேன் அந்த சம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல போறேன் ரெஃபர் பண்ணிக்கோங்க இந்த காமாங்கிறது வந்து இந்த மாதிரி சம்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு இடத்துல காமா ரெண்டு மூணு இந்த மூணு இடத்துல காமா வந்திருக்கு எப்பயுமே இத வந்து நோட் பண்ணிக்கணும் இம்பார்ட்டன்ட் அதனால ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்பயுமே இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலா வந்து நல்ல மனப்பாடம் பண்ணாதான் உங்களால சம் செய்ய முடியும் இந்த காமா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சம்ல பாப்போம் ஓகேவா பாருங்க Find y 0.2 for y dash equal to x minus y by 2 comma y 0 is equal to 1 with step length 0.1 using improved Euler's method. Okay, wow. இது எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம் இதுல என்ன கொடுத்திருக்காங்க given y 1 is equal to x minus y by 2 அதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க இதுல இருந்து நம்ம எப்படி எழுதிரலாம் y dash னா f of x comma y இதுதான் x minus y by 2 f of x y னா x comma y னா x minus 2 by 2 அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க y0 is equal to 1 y0 is equal to 1 அந்த நடுவுல இருக்கிற 0 வந்து நம்ம எப்படி எடுப்போம் x0 அந்த சம்லயே சொல்லி இருந்திருப்பேன் இதுதான் x0 ஓகேவா அடுத்து y 0.2 இது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க இது என்னன்னு தெரியாது x1 ஆ x2 ஆ x3 ஆன்னு தெரியாது அதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க h h என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ஸ்டெப் லென்த் 0.1 இப்போ h என்ன கொடுத்திருக்காங்க h equal to 0.1 கொடுத்துட்டாங்க h நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் x1 minus x0 x2 minus x1 இப்படி வரிசையை நம்ம மைனஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதாவது x1 ல இருந்து x0 மைனஸ் பண்ணணும் x2 ல இருந்து x1 மைனஸ் பண்ணணும் x3 ல இருந்து x2 மைனஸ் அப்படி டாட் டாட் டாட்னு போய்கிட்டு இருக்கும் இதுதான் வந்து நம்ம h கண்டுபிடிக்கிறது மெத்தட் இதுல h நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 0.1 கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து நம்மளுக்கு x0 என்ன தெரியும் 1 தெரியும் ஸோ நம்ம இதுல இருந்து என்ன எழுதிடுவோம் h equal to x1 வந்து என்னது x1 நம்மளுக்கு தெரியாது h0 என்னது h0 வந்து இந்த இருக்கு 0 ஓகே அப்போ என்னடுவோம் x h இங்க என்ன கொடுத்துருக்காங்க 0.1 ஈக்குவல் டு அப்போ x1 என்னது 0.1 எப்படி கண்டுபிடிச்சோம் இதில் x0 ஓட வேல்யூ போட்டாச்சு h ஓட வேல்யூ போட்டால் x1 ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு இப்போ 0.1 ஓகேவா இப்போ 0.1 மைனஸ் ஜீரோனா 0.1 அதே மாதிரி 0. அதுக்கடுத்தது என்ன வரும் இதிலேயே அப்ளை பண்ணி பாருங்கள் ஜீரோ இதில் வந்து 0.1 ஹச்ஒன்னோட வேல்யூ எக்ஸ் ஒன்னோட வேல்யூ வந்து 0.1 மைனஸ் இதில் என்ன போட்டால் வந்து 0.1 வரும்னு பார்க்கணும் சரியா 0.2 போட்டால் தான் 0.1 வரும் அப்போ 0.1 ஓகேவா அப்போ வந்து எக்ஸ் டூ வந்து 0.2 இந்த இருக்கா 0.2 இது வந்து எக்ஸ் டூ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 0.2 மைனஸ் 0.1னா 0.1 தான் 0.1 மைனஸ் ஜீரோனா 0.1 அப்போ ஹச்சோட வேல்யூ கிடச்சிருதா இதுதான் சம்மை 0.2 மைனஸ் 0.1னா 0.1 0.1 மைனஸ் இந்த இதுக்குள்ளே உள்ள டிஃபரன்ஸ் வந்து இதில் 0.1 அதுக்கேற்றாப்புல நம்ம டேபிளில் எக்ஸ் நாட்டு எக்ஸ் ஒன்று எக்ஸ் டூன் போடணும் டேபிளில் ஓகேவா இப்போ அதுக்கடுத்து எப்படி எழுத போகிறோம் ஒய் ஆஃப் எக்ஸ் எழுத போகிறோம் ஒய் நாட் சிக்கல் டு இங்கே ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு ஒய் ஒன்றும் தெரியாது இங்கே கேட்டிருக்கிறது வந்து ஒய் டூ ஒய் டூவும் தெரியாது ஒய் ஒன்றும் ஒய் டூவும் நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ எம் எப்படி எழுத போகிறோம் எம் வந்து நம்மளை தான் எழுதணும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் எம்மில் வந்து ஜீரோன்னு அப்ளை பண்ணோம்னா ஒய் ஒன் கண்டுபிடிக்கலாம் அதே இது எம்மில் வந்து ஒன்றுன்னு அப்ளை பண்ணோம்னா 1 + 1 = 2 இப்போ ஒய் டூ கண்டுபிடிக்கலாம் அப்போ எம் சிக்குவல் டு நம்ம என்ன அப்ளை பண்ணணும் எம் சிக்குவல் டு 0, 1 அப்ளை பண்ணணும் அப்புறம் என்ன செய்யணும் டு ஃபைண்ட் ஒய் 0.1 அதாவது இந்த 0.1னா இந்த இங்கே சொல்லியிருக்கேன்னா 0.2னா எக்ஸ் டூ அப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும் 0.1 கண்டுபிடிக்கணும் 0.1 கண்டுபிடிக்கணும் 0.1 கண்டுபிடிக்கணும் 0.2 கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா ஒய் ஒன் ஒய் டூ கிடைக்கும் ஓகேவா இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா 2 ஃபைண்ட் ஒய் சிக்கல் டு 0.1 எக்ஸ் நாட் சிக்கல் டு 0 ஒய் நாட் சிக்கல் டு 1 ஹச் சிக்கல் டு 0.1 எம்மோட வேல்யூ வந்து நம்ம 0னு எடுத்துக்கணும் அடுத்து 0.2 கண்டுபிடிக்கிறதுக்கு எம்மோட வேல்யூ வந்து 1னு எடுத்துக்கணும் ஓகேவா எம் சிக்கல் டு 0னு எடுத்துக்கும் போது இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள் எம் இருக்கிற இடத்துல தான் 0 போடணும் ஒய் 0 + 1 சிக்கல் டு ஒய் 0 + 1 / 2 ஹச் எஃப் எக்ஸ்
y0 f x0 plus h y0 plus h f x0 y0 அதே தான் அப்ளை பண்ணிருப்பேன் பாருங்க இதுல வந்து y இருக்கிற இடத்துல h இருக்கிற இடத்துல வந்து 0.1 னு போட்டுருக்கேன் அவ்வளவுதான் சரியா இப்போ வந்து x0 y0 h m எல்லா வேல்யூவும் இதுல அப்படியே அப்ளை பண்ணிருக்கேன் y1 = 1 plus 1 by 2 0.1 f x0 ஓட வேல்யூ வந்து 0 அதுக்கடுத்து y0 ஓட வேல்யூ வந்து 1 அதுக்கடுத்து f x0 ஓட வேல்யூ வந்து 0 0.1 அப்படியே அந்த வேல்யூ இந்த இதோட வேல்யூ ஃபுல்லா உள்ள அப்ளை பண்ணியாச்சு அதுக்கடுத்து இப்படி வரும் அப்ளை பண்ண பிறகு ஃபுல்லா இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இதை வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டாக எடுத்துக்கணும் எஃப் 01 வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டாக எடுத்துக்கணும் அதுக்கடுத்து பேலன்ஸ் உள்ளதெல்லாம் செகண்ட் பார்ட்டாக எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை எப்படி எழுதணும்னா எஃப் 0.1 ஓகேவா அந்த இருக்கல எஃப் 0.1 இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும் எடுத்து செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு எஃப் 0.1னா இந்த இருக்கல எஃப் எக்ஸ் கமா ஒய் சீக்வல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை டூ அதில் அப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா எஃப் 0.1 ஈக்குவல் டு எஃப் எக்ஸ் கமா ஒய் இதில் அப்ளை பண்ண போகிறோம் எக்ஸ் மைனஸ் ஒய் பை டூ இந்த கொடுத்துருக்க இதில் அப்ளை பண்ண போகிறாங்க மைனஸ் கொடுத்துருக்காங்களா ப்ளஸ் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி நீங்கள் தான் பார்த்துக்கணும் அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் போடுறேன் அதை வச்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க இப்போ 0.1 அப்ளை பண்ணுங்கள் 0.1 எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 ஒய் இருக்கிற இடத்துல 1 0 மைனஸ் 1 டிவைடட் பை டூ மைனஸ் 1 பை டூ ஈக்குவல் டு மைனஸ் 0.5 ஓகேவா அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பார்ட் முடியும் அதுக்கடுத்து அந்த செகண்ட் பார்ட் அப்படியே எழுதுங்க எஃப் 0 அதை அப்படியே எழுதப்படுறாங்க எழுதியிருக்கேன் 0.0 + 1 1 0.1 அப்படியே எழுதியிருக்கேன் 0.0 + 1னா 0 + 1 அப்படியே 1 எழுதிட்டாச்சு ப்ளஸ் 0.1 எஃப் 0.1 இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் 0.5 அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் அடுத்து வந்து எஃப் 0.1, 1 0.1 மைனஸ் 0.5 இன்ட்டு பண்ணால் மைனஸ் 0.05 வரும் அதுக்கடுத்து 1 - 0.05னா 0.95 வரும் இப்போ இந்த ரெண்டுக்கும் வந்து இந்த ஃபார்முலாவில் மறுபடியும் அதே சம்மில் கொடுத்துருக்கதெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணால் எக்ஸ் 0.1 மைனஸ் ஒய்க்கு வந்து 0.95 டிவைடட் பை டூ இதுலேருந்து மைனஸ் பண்ணால் மைனஸ் 0.85 டிவைடட் பை டூ இதை டிவைட் பண்ணால் மைனஸ் 0.425 அவ்வளோதான் ஒய் ஒன்னில் இப்போ அவ்வளோதான் இந்த ஒரு பார்ட்டும் ரெண்டாவது பார்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஒய் ஒன்னில் போட்டு அப்ளை பண்ணிடலாம் ஒய் ஒன்ஸ் ஈக்குவல் டு 1 + 0.1 டிவைடட் பை டூன்னு போட்டு இந்த ரெண்டு இதையும் கண்டுபிடிச்ச ஆன்சரை எழுதிடலாம் ஒய் ஒன்ஸ் ஈக்குவல் டு 1 + 0.1 டிவைடட் பை டூ கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னது மைனஸ் 0.5 செகண்ட் வந்து மைனஸ் 0.425 அவ்வளோதான் அப்ளை பண்ணோம்னா 0.95375 கிடைக்கும் அதுக்கடுத்து 2 ஒய் ஈக்குவல் டு 0.2 வந்து ஒய் ஆஃப் 0.1 இந்த டேபிள் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து வந்து ஒய் ஆஃப் 0.2 இந்த டேபிள் கண்டுபிடிக்க போகிறோம் இதுக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஒய் டூ கண்டுபிடிக்க போகிறோம் ஒய் டூ கண்டுபிடிக்கிறது எம்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ஒன்ஸ் ஈக்குவல் டு 0.1 ஒய் ஒன்ஸ் ஈக்குவல் டு இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் 0.95375 அதுக்கடுத்து ஹச்சோட வேல்யூ 0.1 இங்கே வந்து என்ன சேஞ்ச் ஆகும் எம் ஒன்னு சேஞ்ச் ஆகும் அங்கே எக்ஸ் நாட் போட்டிருக்கோம் இங்கே எக்ஸ் ஒன் போடுவோம் இங்கே வந்து ஒய் ஒன் போடுவோம் வந்திருக்க ஆன்சரை வச்சு கண்டுபிடிப்போம் அச்சு வழக்கம் போல 0.1 தான் அந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள் அங்கே உள்ள ஃபார்முலாவில் எம் இருக்கிற இடத்துலலாம் 1 ஹச் இருக்கிற இடத்துலலாம் அந்த வேல்யூ அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு இது கிடைக்கும் அதுக்கடுத்து வந்து என்ன எழுத போகிறோம் ஒய் ஒன்னுக்கு பதிலாக 0.95375 எழுத போகிறோம் அதுக்கடுத்து எக்ஸ் 1 இருக்கிற இடத்துலலாம் 0.1 ஹச் இருக்கிற இடத்துலலாம் 0.1 எம் இருக்கிற இடத்துலலாம் 1 அப்ளை பண்ணிட்டோம் வழக்கம் போல் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை அதை எடுத்துக்கணும் இது ஃபஸ்ட்டு பார்ட்டு இது செகண்ட் பார்ட்டு வழக்கம் போல் செய்யுங்க இதில் எப்படி செஞ்சோம் அதே மாதிரி தான் இதுலேயுமே ஃபஸ்ட்டு பார்ட்டில் எஃப் 0.1 0.95375 எக்ஸ் கமா ஒய் இதில் அப்ளை பண்ணோம்னா 0.1 மைனஸ் 0.95375 டிவைடட் பை டூனா மைனஸ் 0.42688 அதுக்கடுத்து செகண்ட் பார்ட் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம் அதே தான் இல்லை 0.1 + 0.1னா 0.2, 0.95375 அதை அப்படியே எழுதிக்கணும் ப்ளஸ்ஸு 0.1 இந்த எஃப்க்கு வந்து ஏற்கனவே ஆல்ரெடி இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் 0.4268 அதை அப்படியே எழுதிக்கிற போகிறோம் அப்புறம் ரெண்டே இன்ட் பண்ணும் மைனஸ் 0.04268 அதுக்கடுத்து 0.1 அதை அப்படியே இந்த ரெண்டு ஸ்டெப் அப்படியே கீழே எழுதிக்கோங்க இது ரெண்டே இன்ட் பண்ணால் மைனஸ் 0.04628 0.2 அது அப்படியே இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 0.911062 அதுக்கடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை டூ இதுலேருந்து எக்ஸ் எக்ஸோட வேல்யூ என்னது இந்த இருக்குது 0.2 அதுக்கடுத்து ஒய்யோட வேல்யூ என்னது 0.911602 டிவைடட் பை டூ சரியா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 0.711062 டிவைடட் பை டூ ஈக்குவல் டு இதுலேருந்து டிவைட் பண்ணோம்னா மைனஸ் 0.35535 வரும் அதுக்கடுத்து அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட் கண்டுபிடிச்சாச்சு வழக்கம் போல் இந்த ஒய் டூவில் போய் அப்ளை பண்ணிட வேண்டியதான் 0.95375 ப்ளஸ் இதிலேருந்து 0.1 டிவைடட் பை டூ ஃபஸ்ட்டு பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் கண்டுபிடிச்சிருக்கதா இதான் ஃபஸ்ட்டு பார்ட் கண்டுபிடிச்சது செகண்ட் பார்ட் இது ரெண்டையும் அப்படியே அதில் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம்னா ஒய் டூ சீக்குவல் டு 0.91463 வரும்
அப்புறம் வந்து இதான் வந்து y ஆஃப் 0.2 y ஆஃப் 0.1 ஆன்சர் என்னது 0.95375 அதுக்கடுத்து y ஆஃப் 0.2 0.91463 அவ்வளோதான் சிம்பிளாக கண்டுபிடிச்சாச்சு இதில் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது இந்த கால்குலேஷன் தான் இந்த கால்குலேஷன் இந்த செகண்ட் பார்ட் கால்குலேஷன் வந்து ஈஸியாக போட்டிங்கன்னா நீங்கள் வந்து சம் ஈஸியாக போட்டலாம் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்